हेलो स्टूडेंट्स, वेलकम टू माय चैनल। इनकी सिक्स स्टैंडर्ड चैप्टर थ्री रेशियो एंड प्रोपोर्शन एक्सरसाइज 3.1 सम नंबर टू एंड थ्री पाकल। सम नंबर टू से वेदर द फॉलोइंग स्टेटमेंट्स आर ट्रू और फॉल्स। फर्स्ट क्वेश्चन वो द रेशियो ऑफ 130 सेंटीमीटर टू 1 मीटर इज 13:10। सो इधर आंसर वो 13:10 को नम चेक पड़ा। இப்போ இது சென்டிமீட்டரில் இருக்குது, இது மீட்டரில் இருக்குது இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த மீட்டர்ன்றது ஹையர் யூனிட். ஓகே, சென்டிமீட்டரும் மீட்டரும் பார்க்கும்போது கம்பேர் பண்ணும்போது மீட்ரு தான் ஹையர். ஸோ நாம் மீட்டரை வந்து சென்டிமீட்டரை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு என்ன தெரியும், 1 மீட்டர் அப்படின்றது வந்து 100 சென்டிமீட்டர் சரியா? அப்போ இந்த 1 மீட்டர் இருக்கிற இடத்துல நான் என்ன எழுதலாம், 100 சென்டிமீட்டர்னு எழுதலாமா? அப்போ இது ரெண்டுமே ஒரே யூனிட் ஆயிடுச்சு இல்லை. இப்போது இதுவும் சென்டிமீட்டர், இதுவும் சென்டிமீட்டர். அப்போ இப்போ நம்ம ரேஷியோ எழுதலாம் சரியா? அப்போ எப்போவுமே ரேஷியோ எழுதும்போது அது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டு யூனிட்டும் சேமாக இருக்கணும். அப்போ நம்ம எழுதும்போது இப்போ என்ன வரும், 130:2 இந்த 1 மீட்டருக்கு இடத்துல நம்ம என்ன எழுதணும், 100 எழுதணும் சரியா? இப்போ வந்து இதில் ஒரு ஜீரோ, இதை ஒரு ஜீரோ நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு, 13:10. ஏன்னா இது வந்து ஏ ஃபைனல் ஆன்சர் அப்படின்னா, இது ரெண்டு வேறு வேறு நம்பர், ஒரே நம்பரால் டிவைட் பண்ண முடியாது, இதை ரெடியூஸ் பண்ண முடியாது அதாவது இல்லையா? ஸோ நம்மளுடைய ஆன்சர் வந்து 13:10. ஸோ அவங்க கொடுத்துருக்கிறதும் அதுதான் இல்லையா? அப்போ கொடுத்துருக்க ஆன்சர் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, இங்கே ட்ரூன்னு கிடச்சிருக்கு சரியா? இப்போ அடுத்தது பாருங்கள், ஒன் ஆஃப் த டேர்ம்ஸ் இன் அ ரேஷியோ கெனாட் பி 1 கொடுத்துருக்காங்க. அப்போ ரேஷியோவில் வந்து 1ன்ற நம்பர் வந்து இருக்கக்கூடாதுன்னு கிடையாது, எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம் சரியா? ஸோ அப்போ இந்த கொடுத்துருக்க க்வெஸ்சன் வந்து நமக்கு என்னது, ஆக்சுவலாக இட் இஸ் ஃபால்ஸ். ஓகே, இப்போ அடுத்த சம் தேர்ட் சம் போகலாமா? இப்போ தேர்ட் சம் பாருங்கள், ஃபைண்ட் த சிம்பிளிஃபைடு ஃபார்ம் ஆஃப் த ஃபாலோயிங் ரேஷியோஸ். ஸோ சிம்பிளிஃபைடு ஃபார்ம் அப்படின்னா, இது எவ்வளோ தூரம் நம்ம ரெடியூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ரெடியூஸ் பண்ணி சின்ன நம்பராக எழுதணும் சரியா? அதுதான் வந்து சிம்பிளிஃபைடு ஃபார்ம் சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம 15:20 அப்படின்னா, இது ரெண்டுமே காமனாக எந்த நம்பரில் டிவைட் ஆகும் அப்படின்னு பார்த்தா, நமக்கு 5 டேபிளில் ரெண்டுமே காமனாக டிவைட் ஆகும் இல்லையா? இப்போ 5 எவ்வளோ தடவை 15 போகும், 5 3s are 15 அண்ட் தென் 5 4s are 20. ஓகே, இதை வந்து அகெயின் நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியாது, இதுதான் இருக்கிறதுலையே சிம்பிளஸ்ட் ஃபார்ம் இல்லையா? ஏன்னா இது ரெண்டு வேறு வேறு நம்பர், ஸோ இதுக்கு காமன் டிவைசர் இல்லை சரியா? அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்னது, 3:4 தான் நம்மளுடைய ஆன்சர் சரியா? இப்போ அடுத்த நம்பர் பாருங்கள், 32:24 கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நான் இந்த ரெண்டு நம்பரும் காமனாக வந்து டிவைட் பண்ணணும் பார்த்தா, நம்ம 8 டேபிள்லேயே இதற்கு நம்ம காமனாக டிவைட் பண்ணலாம். சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து 8 டேபிள் தெரியலன்னு வச்சுக்கோங்க, இப்போ 2 டேபிளில் தான் நம்ம டிவைட் பண்ணணும், இல்லை 4 டேபிளில் தான் டிவைட் பண்ணணும், எந்த டேபிள் தெரியுதோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ நான் சின்ன நம்பர்லேருந்தே கொண்டு போகிறேன், இது ரெண்டுமே ஈவன் நம்பராக இருக்குது இல்லையா? இந்த லாஸ்ட் 1 டிஜிட் நம்பர் பாருங்கள், 2 4. அப்போ 2 4ன்றது வந்து ரெண்டுமே ஈவன் நம்பர்ஸ். ஸோ ஈவன் நம்பர்ஸ்னால் என்னது, நமக்கு ஈவன் நம்பர்னால் 2 டேபிளில் கண்டிப்பாக டிவைட் ஆகும் சரியா? இப்போ 32/2 எடுத்துட்டோம்னா நமக்கு எத்தனை தடவை போகும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், 2 1s are 2, 3லேருந்து ரிமைண்டர் இங்கே 1 வரும், ஸோ 12 ஆயிரும் இல்லையா? ஸோ 2 6s are 12. அப்போ நம்மளுடைய ஆன்சர் இங்கே என்ன கிடச்சிருக்கு, 16 கிடச்சிருக்கு சரியா? இன்னொரு ஆன்சர் என்ன ஆகும் நமக்கு, இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணனா, 2 1s are 2, 2 2s are 4. அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்ன கிடைக்குது, இங்கே 16:12 சரியா? இப்போ இதுவுமே இங்கே ஃபஸ்ட்டு நம்பர் பார்த்தா ஒன்ஸ் ப்ளேஸில் ஈவன் நம்பராக இருக்கா, 6, இங்கே 2 இருக்குது. ஸோ இது ரெண்டுமே எனக்கு அகெயின் 2 டேபிளில் நமக்கு டிவைட் பண்ணலாம் சரியா? அப்போ டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியும், 2 எத்தனை தடவை 16 வரும்னா, 2 8s are 16 அண்ட் இது வந்து 2 6s are 12 சரியா? அப்போ நம்மளுடைய ஆன்சரிங் வந்து 8:6 வந்ததா, இது ரெண்டு நம்பருமே ஈவன் நம்பராக நமக்கு, அப்போ மறுபடியும் நம்ம 2 டேபிள்லையே நம்ம டிவைட் பண்ணலாம் சரியா? 2 டேபிளில் டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் நமக்கு, 2 4s are 8 அண்ட் 2 3s are 6. ஸோ நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு, 4:3. இது வந்து இதுக்கு மேலே நம்ம வந்து டிவைட் பண்ண முடியாது இல்லையா? 3 3 டேபிளில் தான் போகும், 4 வந்து வேறு டேபிளில், 2 டேபிள் 4 டேபிளில்லாம் போகும் இல்லையா? அப்போ ரெண்டு வேறு வேறு டேபிளில் டிவைட் ஆகிற காமன் டிவைசர் இல்லை. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் சரியா? இப்போ இது உங்களுக்கு ரொம்ப லாங் ப்ராசஸாக இருக்குது அப்படின்னா, இதே க்வெஸ்சனை நான் வேறு மாதிரி போடுற பாருங்க, 32:24. ஸோ இது இன்னொரு மெத்தடு சரியா? இது வந்து நமக்கு டைரெக்டாக இப்போ உங்களுக்கு வந்து 8 டேபிளே தெரியும் அப்படின்னா, நம்ம 8 டேபிள்லேயே நம்ம டிவைட் பண்ணிக்கலாம் சரியா? இப்போ என்ன வரும், 8 4s are 32 அண்ட் 8 3s are 24. ஸோ நம்மளுடைய டைரெக்டாக நமக்கு ஆன்சர் வந்து 4:3 கிடச்சிரும்
சரியா? ஓகே, இப்போ அடுத்த சம் போகலாமா? சம் நம்ம தேர்ட் சப் டிவிஷன் பாருங்கள். 7:15. இப்போ 7:15ன்றது ரெண்டும் வேறு வேறு நம்பர், ஒரே காமன் நம்பரால் நம்ம டிவைட் பண்ண முடியாது இல்லையா? அப்போ நம்மளுடைய ஆன்சர் வந்து அப்படி டிவைட் பண்ண முடியலன்னா அதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ 7:15 தான் நம்மளுடைய ஆன்சர். சரியா? இப்போ அடுத்தது ஃபோர்த் சப் டிவிஷன் சம் போகலாம். 12:27. ஸோ இந்த 12, 27 காமன் டேபிள் எதில் போகும் அப்படின்னு பார்த்தா, நம்ம 3 டேபிளில் நம்ம டிவைட் பண்ணலாமா? இப்போ 3 டேபிளில் டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 3 4s are 12 and 3 9s are 27 இல்லையா? இது 4, 9 வேறு வேறு டேபிளில் டிவைட் ஆகுறதுனால நம்மளுடைய ஆன்சர் வந்து 4:9 ஸ்டாப் ஆயிரும். சரியா? இப்போ அடுத்தது ஃபிஃப்த் சம் பாருங்கள். 75:100. ஸோ இது 5, இங்கே 1's place 5, 0 அப்படின்றதுனாலே இந்த ரெண்டு நம்பரும் 5 டேபிளில் நமக்கு டிவைட் பண்ண முடியும். சரியா? 5 டேபிளில் எப்படி வரும்? 5 1s are 5. ஸோ 7 5 ரிமைண்டர் 2, 25 வரும். ஸோ 5 5s are 25. ஸோ 5 × 15 தான் நமக்கு 75. சரியா? இதே இதே கேன்சல் பண்ணும்போது 5 2s are 10. இந்த 0 அப்படியே போடணும். அகெயின் இது ரெண்டுமே இங்கே 1's place 5, 0. ஸோ ரெண்டு நம்பரும் 5 டேபிளில் நமக்கு டிவைட் பண்ண முடியும். ஸோ 5 டேபிள் எப்போ கிடைக்கும்? 15. 5 3s are 15 அண்ட் 5 4s are 20. ஸோ அட ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு நமக்கு? 3:4. ஏன்னா இது இதுக்கு மேலே நம்ம ரெடியூஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.